இப்போ நம்ம பைத்தனில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்னா, அது ஒரு ப்ரோக்ராம் பிளாக். ஸோ இந்த ப்ரோக்ராம் பிளாக்கை நம்ம வந்து எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட வந்து ஒரு ரிப்பீட்டபிள் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு கோடை நீங்கள் திரும்ப திரும்ப கால் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரிப்பீட்டபிள் கோடை ஒரு பிளாக்காக தனியாக எழுதிடுவோம். அதுதான் ஃபங்க்ஷன். எழுதிட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த கோடு தேவைப்படுதோ அப்போது அந்தந்த இடங்களில் அந்த ஃபங்க்ஷனை நம்ம அந்தந்த தேவையான இடங்களில் கால் பண்ணிப்போம். அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லும்போது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, மேக்ஸ் ஆஃப் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ மேக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம யூஸ்வலாக நியூமரிக் வேல்யூ தானே யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது அங்கே டிஸ்பிளே ஆகுது. அப்படின்னா என்ன புரியுது? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் அப்படிங்கிறது ஆஸ்கி லிஸ்டில் இந்த ஆர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்டாக இருக்கு. அதனால தான் அது வந்து இந்த ஆர் அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதே இதை நீங்கள் மின்னு போட்டு பாருங்களேன். மின்னு போட்டிங்கன்னா இங்கே நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இதுதான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதனால பிரிண்ட் ஆகுது. இதை இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம், ZDEG சும்மா ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டுட்டு இங்கே ஏ அப்படின்னு போட்டுறேன். இப்போ இதில் ஓகே ஃப்ரண்ட்டில் கூட நான் என்ன வேறு அதை ஆட் பண்ணிக்கலாம், இப்படி போட்டு விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் மேக்ஸ் வேல்யூ எது பார்த்தீங்களா, ZZ அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதில் மின் வேல்யூ என்னது, ஏ தான் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்துருக்கு. இப்போ ஒருவேளை இந்த மேக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு நியூமரிக் வேல்யூஸில் கூட இருக்கிறதுல எது பெரிய வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை உள்ளே அனுப்ப போகிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டுங்கிறது என்னன்னு நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 89, 56, 99, 21, 324 இப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்கள், 324 அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு இல்லைங்களா, 324. இப்போ இதே இதை வந்து நான் மின் அப்படின்னு போட்டேன்னா 21. ஸோ கரெக்டாக அது கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு ஸ்ட்ரிங்குடைய லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். மை நேம் இஸ் சும்மா போட்டோம்னா 11. ஸோ டோட்டல் லென்த் வந்து 11. ஸோ இந்த மாதிரி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம போக போக இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம நிறைய கற்றுப்போம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருக்குது, ஃப்ளோட் எஃப் வேல் அப்படின்னு வச்சுட்டு 3.123 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் வேல் அப்படின்னு போட்டேன்னா 3ங்கிற வேல்யூ மட்டும்தான் வருது. 0.123ங்கிறத இது டிஸ்கார்ட் பண்ணிடுச்சு. அப்படின்னு இந்த இன்ட்டுன்னு நான் இங்கே யூஸ் பண்ணது வந்து டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். அப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த எஃப் வேல்யூங்கிற ஃப்ளோட் வேல்யூவை எடுத்து அந்த வேல்யூவை இன்டீஜர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இன்டீஜர் வேல் இருக்கு, அது வெறுமேனே 100 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ளோட் ஆஃப் ஐ வேல் அப்படின்னு போட்டேன்னா என்ன வருது பாருங்க, 100.0 அப்படின்னு வருது. அப்படின்னா 100 அப்படிங்கிற அந்த ஐ வேல் இன்டீஜர் வேல்யூவை அது ஒரு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி பாருங்களேன் இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஆர் ஆஃப் ஐ வேல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன அது பாருங்கள்,
100 னு வருது. ஆனா இது எதுக்குள்ள வருது? ஒரு கோட்டுக்குள்ள வருது. அப்படினா இந்த float value அது என்ன பண்ணிருச்சு? ஒரு string value convert ஆயிருக்கு. அது convert பண்ணிருச்சு. இப்ப பாருங்களே f value னு போட்டாலும் 3.123 அப்ப பாத்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்கா அது string ஆ convert ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படினு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா மேத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. சோ மேத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றது. சோ இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அது வந்து ஒரு மாடியூல்ல வருது. எப்போதுமே நீங்க ஒரு மாடியூல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாடியூலை நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஆரம்பத்திலே நம்ம நம்முடைய அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோல நம்ம பார்த்தப்போ நம்ம ஒரு பாயிண்ட் கவனிச்சோம். என்னன்னா பைத்தன்ல எக்கச்சக்கமான கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமான மாடியூல்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்படின்னா நீங்க டிஃபால்ட் இல்லாம ஏதாவது ஒரு மாடியூல் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த மாடியூலை நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணணும்னா இம்போர்ட் மேத். அப்படின்னா இந்த மேத்துங்கிற இந்த மாடியூல இப்ப நான் யூஸ் பண்ண போறேன், அதை நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது தான் இந்த இம்போர்ட் மேத்தினுடைய யூஸ். ஓகேங்களா? இப்ப நான் இம்போர்ட் மேத்ன்னு சொன்ன பின்னாடி நான் என்ன பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், மேத் டாட் எஸ்கியூஆர்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 99 சும்மா நான் ஏதாச்சும் ஒன்று போடுறேன். ஓகேங்களா? பாத்தீங்களா அதோடைய ஸ்கொயர் ரூட் வந்துருச்சு. அதே மாதிரி மேத் டாட் சைன் வேல்யூ, சைன் வேல்யூ ஆஃப் 12 சும்மா நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மேத்தமேட்டிக்ஸ் அந்த ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இம்போர்ட் மேத் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம வந்து ரேண்டம் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பண்ணுறது? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ மேத் ரேண்டம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ரேண்டம் ரேண்டம் டாட் ரேண்டம் ஆஃப் அப்படின்னு போட்டோம்னா பார்த்தீங்களா ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வருது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேல்யூ எடுத்துகிட்டு வருது நம்ம கவனிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் மாடியூல் அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஒரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் எழுதலாம். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதணுன்னா எப்போதுமே அது டெஃப் அதாவது டிஃபைன் அல்லது ஒரு டெஃபினிஷன் நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ டெஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு பிரிண்ட் பிரிண்டிங் த வேல்யூ சும்மா. ஓகேங்களா? போட்டாச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு போட்டேன்னா என்ன சொல்லுது பாருங்க, பிரிண்டிங் த வேல்யூ அப்படின்னு வருது. ஸோ நான் இப்போ எத்தனை தடவை போட்டாலும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கு பிரிண்டிங் த வேல்யூ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு டெஃபினிஷன் அல்லது ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் சிம்பிளாலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோன்னா டிஃபைன் பிரிண்ட் வேல்யூ, இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஏதாவது ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேல் அப்படின்னு போட்டுற வேண்டியதான். வேலன்னு போட்டுட்டு print value is plus val அப்படின்னு சொல்லி போகிறோம். ஸோ ஒருவேளை நான் இன்டிஜரான அனுப்புனா எரர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி போட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா print val of 10 அப்படின்னு அனுப்பிச்சேன்னா சாரி print value இல்லையா, print value of 10ன்னு போட்டேன்னா value is 10. அடுத்து 15 அப்படின்னு போட்டேன்னா 15. இந்த இடத்துல வந்து வேல்யூ இஸ் வினோத் அப்படின்னு போட்டோம்னா வேல்யூ இஸ் வினோத். இந்த இடத்துல எது போட்டாலும் அது கரெக்டாக இங்கே பிரிண்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கான மெத்தட். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எழுதும்போது இன்னொரு டெக்னிக்கும் இருக்கு, அதாவது டிஃபால்ட்டிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன், print underscore value-ன்னு போட்டுட்டு இதுக்குள்ள எந்த ஒரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னா எரர் அடிக்குது. என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன், டைப் எரர் print value missing one
required positional argument val. அதாவது இந்த print valueங்கிறதுக்கு ஒரு value கண்டிப்பா pass பண்ணிருக்கணும், அந்த value நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எரர் அடிக்குது. இப்போ இந்த மாதிரி சினாரியோஸ் எப்படி ஹேண்டில் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பிரிண்ட் வேல்யூ அப்படின்னு வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா, வேல் ஈக்குவல் டு நத்திங் அப்படின்னு சொல்லி சும்மா நான் ஜஸ்ட் ஒரு வேல்யூவை நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ செட் பண்ணிட்டு பிரிண்ட் வேல்யூ இஸ் str ஆஃப் val. இப்போ நான் print value of 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னென்னு பிரிண்ட் ஆகுது, வேல்யூ இஸ் 10 அப்படின்னு வருது. இப்போ ஒரு வேலை வேல்யூ இஸ் நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா வேல்யூ இஸ் வினோத்னு வருது. இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, இதில் நான் எதுவுமே கொடுக்கலன்னா முன்னாடி வந்த எரர் மாதிரி இந்த தடவையும் வருமா அப்படின்னு கேட்டால் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எரர் வராது, வேல்யூ இஸ் நத்திங் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன மீனிங் இது? இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை டிஃபைன் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட் வேல்யூவை நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அப்படின்னா அது என்ன பண்ணோம்னா, பைத்தன் ஏதாவது வேல்யூ இந்த பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வருதா அப்படின்னு செக் பண்ணும். வந்துச்சுன்னா அந்த வேல்யூவை யூஸ் பண்ணும், வரலன்னா நான் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ செட் பண்ணணும் அந்த வேல்யூவை அது வந்து யூஸ் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ நம்ம செட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸோடு ஒர்க் பண்ணும்போது நம்ம மனசில் வைக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாங்கிறத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ டபுள் த வேல்யூ அப்படின்னு போடுறேன், n ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம், x ஈக்குவல் டு n ஸ்டார் n அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? டிஃபைன் பண்ணிட்டு ரிட்டர்ன் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ ஒரு டிஃபால்ட் வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் வேல் அப்படின்னு போட்டுட்டு நான் எதுவுமே கொடுக்கலன்னா அது என்ன பண்ணுது, 9 வருது. ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ 3 × 3 9 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஆஃப் வேலில் 20 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 20 × 20 400 அப்படின்னு வருது. இப்போ இந்த ரிட்டர்ன் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த ஃபங்க்ஷனை கம்ப்யூட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூவை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூவை நம்ம ஏதாவது வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் வேல் அப்படிங்கிறதுல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெட் வேல் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு வருது. ஸோ நான் எதையுமே ஸ்பெசிஃபை பண்ணல இதுக்கு முன்னாடி எழுதின அந்த டெஃபினிஷனில், ஆனாலும் அது டிஃபால்ட்டாக நான் எதுவுமே சொல்லணும்னா கூட அது ரிட்டர்ன் நன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நம்ம எதுவுமே சொல்லலைன்னா அது நன் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை அதை அமைச்சிருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம ரிட்டர்ன் ஒரு ஸ்பெசிஃபிக் வேரியபிள் அல்லது ஸ்பெசிஃபிக் வேல்யூ சொல்லும்போது அந்த வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த நன்னுங்கிற அந்த டைப்பை பற்றி நம்ம பின்னாடி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.